அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் மாதம் 26 தேதி. நேற்று தினம் கிறிஸ்துமஸ் விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி அந்த கிறிஸ்து பிறப்பு மகிழ்ச்சியை நாம் தொடர்ந்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வாழ்த்துக்களை நாம் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். பிரிந்த நாளிலே திருச்சபையானது புனித ஸ்தேவானுடைய திருவிழாவை கொண்டாடுகிறது. தன்னுடைய வாழ்விலே உண்மைக்காக, இறை அன்புக்காக பல கஷ்டங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்தது. இந்த ஸ்தேவானை போல நாம நம்முடைய வாழ்க்கையில உண்மையோடு நேர்மையோடு வாழக்கூடிய அருளையும் ஆசிரியர் கேட்போம். அன்பாதவளே, இந்த நாள் சுனாமியிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்க வேண்டிய நாள். இதனால நான் மிக சிறப்பான விதத்தில் சுனாமியிலே பாதிக்கப்பட்டவர்களுக்காக மட்டுமல்ல, மாறாக புயலினால் பாதிக்கப்பட்டு இன்றும் தங்களுடைய உறவுகளை இழந்த நிலையிலே சோகத்தில் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாத ஒரு நிலை, பலவிதமான கேள்விக்குறிகளோடு வாழக்கூடிய இந்த மக்களுக்காக ஜெபிக்க வேண்டிய நாள். இனி இந்த நாளிலே ஓகே புயலினால் பாதிக்கப்பட்டு தங்களுடைய கணவரை பிள்ளைகளை இழந்த ஒரு நிலையிலே, சோகமான நிலையிலே வாழுகிற குடும்பங்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறோம். டிசம்பர் மாதம் 26 தேதி 2004 வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு சோகமான நாள். கடலுக்கடியில் ஏற்பட்ட பூகம்பத்தினால் உருவான கடல் கொந்தளிப்பு மற்றும் பூதாகரமான அலைகள் இந்தோனேசியா, இலங்கை, இந்தியா உட்பட 9 நாடுகளை பலமாக பாதித்த ஒரு சோகமான நாள். எங்கு பார்த்தாலும் வேதனையின் குரல்கள் ஓங்கி உழைத்த பயங்கரமான அந்த நாளிலே தங்கள் வாழ்வின் ஒரே ஆதாரமாக போற்றி பூசித்து வந்த கடல் தாயை பல மீனவர்கள் கடுமையாக கடிந்து கொள்ள நேரிட்ட துயரமான ஒரு நாள். வேண்டிய வரங்களை பெற்றுத்தரும் திருத்தலங்களுக்கு சென்று தங்களுக்கு வேண்டியுள்ளே பறிகொடுத்த பரிதாபமான ஒரு நாள். கடற்கரையோர விடுதிகளில் உல்லாசமாயிருக்க சென்றோர் உலகினையே துறந்த நாள் அது. இந்திய வரைபடத்திலே அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் உருவத்தையே மாற்றி அமைத்த பயங்கரமான அந்த நாளிலேதான் எண்ணிலடங்கா உயிர் சேதத்தையும் பொருள் சேதத்தையும் நாம் சந்திக்க நேர்ந்தது. கணவனை இழந்த கைம்பெண்கள் ஏராளம், தங்களுடைய கண்ணுக்கு எதிரிலேயே தங்களுடைய குழந்தைகளை ஆக்ரோசமான அலைகள் அள்ளி செல்வதை பார்த்து அவளை காப்பாற்ற முடியாமல் கதறிய பெற்றோர் ஏராளம், பெற்றோரை இழந்து தங்களுடைய உறவுகளை இழந்து ஏன் தங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பங்களையே இழந்து எதிர்காலமே கேள்விக்குறியாய் போய்விட்டது என்ற இயக்கத்திலே செய்வது அறியாதிருந்த மனிதர்கள் ஏராளம் ஏராளம். இவற்றையெல்லாம் கண்டுகொள்ளும் பொழுது ஏராளமான கேள்வி நம்முடைய உள்ளத்திலே எழுகிறது. ஏன் இப்படி? அப்பாவி மீனவர்களும் குழந்தைகளும் என்ன தவறு செய்தார்கள்? கடல் தாய் ஏன் இப்படி கொடூரமாய் நடந்து கொண்டால்? இந்த கேள்விகளின் வெளிப்பாடாக கடலை கடிந்து கவிதைகள் பல ஏற்றப்பட்டன. இயற்கையை வசைபாடி சுவரொட்டிகள் ஆங்காங்கே உருவெடுத்தன. விரக்தியின் விளிம்பில் நிற்கும் ஏராளமான ஏக்க பெருமூச்சுகள் பரிதாபமான அந்த படகுகளிலே சித்தரிக்கப்பட்டன. இக்கட்டான இந்த சூழலால் பாதிக்கப்பட்டவர்களை நாம் புரிந்து கொள்வோம், ஆறுதலாக கைப்பற்றுவோம், கனிவோடு செவிமடுப்போம், அவருடைய வாழ்விலே அர்த்தத்தையும் நம்பிக்கையும் நாம் வரவழைப்போம். நம்மால் இயன்ற வரைக்கும் உண்மையான அக்கறையோடு உதவ நாம் முன் வருவோம். கடலை கடிந்து கொள்வதும் இயற்கையை நிந்திப்பதும் விரக்தியான சோகத்தின் உடனடி வெளிப்பாடாகத்தான் இருக்கும். இயற்கையை குற்றவாளி கூண்டலை நிறுத்துவது உண்மையிலேயே முறைதானா, அல்லது இயற்கை மனித குலத்துக்கு எதிராக எப்போதுமே செயல்படுகிறதா, வேண்டுமென்றே பழி வாங்குகிறதா என்று ஆறு அமர்ந்து நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், அன்புக்கிறவளே, இயற்கையை ஒரு ஜீவனில்லா கல்லும் மலையுமாக மட்டுமே பார்ப்பது சரியல்ல. வளர்ச்சி, தேய்மானம்,
மாற்றங்களை கொண்ட ஒரு உயிருள்ள இயக்கமாகவே ஜீவனாகவே இயற்கையை நாம் பார்க்க வேண்டும். மனித பிறவிகளுக்கு மட்டுமே சாதகமாகவே எப்போதும் இயற்கையை செயல்பட வேண்டும் என்று இயற்கை எதிர்பார்ப்பது நிச்சயமாக ஒரு சரியான மனப்போக்கமாக இருக்காது. தாவரங்கள், பறவைகள் என எண்ணற்ற உயிரினங்களையும் கருத்திலே கொண்டுதான் செயல்பட வேண்டியுள்ளது இந்த இயற்கை. பல சமயங்களிலே நம்முடைய தவறான போக்களினாலும் பேராசைமிக்க செயல்பாடினாலும் இயற்கையை நாம் பாழ்படுத்துகிறோம். குறிப்பிட்ட விதிமுறைகளுக்கும் இயற்கை சட்டத்திட்டங்களுக்கும் உட்பட்டு செயல்படுகின்ற இந்த பிரபஞ்சம் நம்முடைய அழிவுமிக்க செயல்பாடுகள் எல்லையை தாண்டி செல்கிற பொழுது இயற்கை அவற்றை தாக்குப்பிடிக்க முடியாமல் வேறு விதமாக செயல்பட்டு தன்னுடைய சமநிலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. உதாரணமாக அன்புக்குரியவர்களே, நம்மளே பெருமாள் விரும்பி அணிகிற தங்க ஆபரணங்களுக்கான 1 அவுன்ஸ் தங்கம் தோண்டி எடுத்து சுத்தப்படுத்துகிற பொழுது 20 டன் எடையுள்ள மாசு பொருட்கள், கழிவுகள் வெளியாகிறது. தங்கத்தின் தாது பொருட்களில் சில காற்றுள்ள ஆக்சிஜனோடு கலக்கிற பொழுது கந்த அமிலம் தானாக உருவாகிறது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்திலே 45 வருடங்களுக்கு முன்பாக மூடப்பட்ட ஒரு சுரங்கத்திலிருந்து இன்னும் கூட கந்தக அமலம் சுரந்து கொண்டுதான் இருக்கிறதா. பாப்பா நியூகினியாவில் உள்ள ஒரு குறிப்பிட்ட சுரங்கத்திலிருந்து மட்டும் 2,00,000 டன் கழிவு பொருட்கள் வெளியாகி பூமியையும் இயற்கையும் நிரந்தரமாக மாசுபடுத்துகிறது. பூமியின் வெப்பம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே உள்ளது. நம்முடைய இயந்திரங்கள், வாகனங்கள், குறிப்பாக ஆகாய விமானங்கள் வெளியிடுகிற புகையினால் புவியின் காற்று மண்டலம் மோசமாய் பாதிக்கப்பட்டு வெப்பம் அதிகமாய் கொண்டே இருக்கிறது. இதனால் துருவப்பகுதியில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் வேகமாக உருவாகி கடலின் நீர்ப்பட்டம் அதிகமாகும். இதனால் பல சிறிய தீவுகள் தண்ணீரால் மூடப்படும், கரையோர ஊர்களுக்கு பெரும் சேதத்துக்கு உள்ளாகும், கடலின் நீரோட்டம் பாதிக்கப்பட்டு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆக பல்வேறு நீதிகளுக்கும் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இயங்குகிற இந்த பிரபஞ்சத்தை ஓரளவாது நாம் புரிந்து கொண்டு முன்னெச்சரிக்கையோடு ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். இயற்கையின் சக்திக்கு நிகராக ஈடுகொடுத்து போட்டியிட மனித சக்தியா இயலாது என்பதை நாம் உணர வேண்டும். நாம் இப்படி செஞ்சோம்னா இயற்கை மனித குலத்துக்கு எதிரானது என்றோ அரக்குத்தனமானது என்றோ அவசர முடிவுக்கு நாம் நிச்சயமா வரமாட்டோம். ஏனெனில் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பிரபஞ்சம் உருவாகியது. இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் வளர்ந்த உருவான விதத்தை பார்க்கிற பொழுது, இத்துணி விதமான நுணுக்கமான செயல்பாடுகளை பார்க்கிற பொழுது, ஒரு காலத்தில் நாம் எல்லாருமே உருவாக வேண்டும் என்ற நல்ல உயரிய எண்ணத்திலே கவனத்தோடு இந்த பிரபஞ்சம் செயல்பட்டிருப்பதாக நாம் பார்க்கிறோம். என்னை அன்புக்குரியவர்களே, சுனாமி வந்துவிட்டது என்ற ஒரே காரணத்துக்காக இயற்கை நமக்கு எதிராக போய்விட்டது என்றோ, பூமி புத்திக்கிட்டு போய்விட்டது என்றோ நாம் ஒரு தவறான முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. இயற்கையும் இந்த அகில பிரபஞ்சமுமே நமக்கு தோழமையா இருந்ததால்தான் உயிரினமே தோன்றியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் இயற்கையை நாம் புரிந்து கொள்வோம், குறைந்தபட்ச முயற்சியாவது எடுப்போம். நம்முடைய ஆணவத்தினால் இந்த இயற்கையை ஆட்டி படைப்பதையும் நம்முடைய பேராசையினால் அந்த வளங்களை சுருண்டுவதை நிறுத்துவோம். ஆக இது நாளில் அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவருமே இயற்கையை பேணிக்காக முயற்சிப்போம். சுனாமினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, ஓகி புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிற இந்த நாளில், இந்த நிகழ்வு நடந்து பல ஆண்டுகள் முடிந்திருக்கலாம், ஆனால் நேற்று தினம் நடந்தது போல நம்முடைய கண்முனை வந்து கொண்டிருக்கலாம். அன்புக்குரியவர்களே, இந்த சுனாமியின் புயலுடைய பாதிப்பால் கஷ்டத்தோடு இருக்கக்கூடிய நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் தருகிற செய்தி என்ன? நாம் இந்த நிகழ்வில் பார்க்கிறோம், சுனாமியிலே தன்னுடைய பிள்ளைகளை இழந்த நிலையிலே மன வருத்தத்தோடு கஷ்டத்தோடு இருந்த வேளையில எப்படி பெற்றோரை இழந்த ஒரு சிறுவனை எப்படி தன்னுடைய பிள்ளைகளாக அரவணைத்து தன்னுடைய வாழ்வுக்கு அர்த்தம் தேடுவதை நாம் பார்க்கிறோம். சார், சார், என்ன சார் அழுதுகிட்டே இருக்கிறீங்க? போன வாரம் இதே இடத்துல தான் மனைவி குழந்தை எல்லாரும் அடிச்சு
தாங்க முடியல தம்பி. சார், ஒரே ஒரு குழந்தைக்கு அண்ணி இப்படி அழுகுறீங்களே சார். முதல்ல டிசம்பர் 26ஆம் தேதி ஒரு ஆழி பேரில் வந்து பல பேரை அள்ளிட்டு போயிடுச்சு சார். அங்கே இன்னும் 1000 குழந்தைங்க அனாதைங்களாம் நின்று அழுதுகிட்டு இருக்காங்க சார். அது நானும் ஒருத்தேன் சார். சொல்கிறேன், கேட்கவே கஷ்டமாக இருக்கும் தம்பி. பரவாயில்லப்பா, என் பிள்ளைக்கு போனாலும் பரவாயில்ல, நீங்களாம் என் பிள்ளைங்க மாதிரி தான். இனிமேல் உங்களுக்காகவே நான் உழைக்கிறதும் சம்பாதிக்கிறது எல்லாமே உங்களுக்காக செலவு பண்ண நான் ஆசைப்படுறேன். வா, கவலைப்படாது. அன்புக்கிறவளே, இது அந்த நாளில் சுனாமியினால் பாதிக்கப்பட்ட, ஓகி புயலினால் பாதிக்கப்பட்டு கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்காக நாம் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். இயற்கையை நான் பாதுகாப்பேன், இயற்கைக்கு எதிராக நான் செயல்பட மாட்டேன் என்று இந்த நாளில் நாம் முடிவெடுப்போம். இயற்கையை நாம் பாதுகாத்தோன்னா நிச்சயமாக அந்த இயற்கை நம்மை பாதுகாக்கும். இந்த மனநிலையில் நாம் தொடர்ந்து ஜெபிக்கலாமா? கண்ணீர் விடுவது சரியோ, பிரிவு என்பது பூமியினே, பிரிவு என்பது பூமியினே, தொடரும் இதுதானோ, இது தொடரும் இதுதானோ. மனமே மனமே கலங்காதே, கண்ணீர் விடுவது சரியோ, பிரிவு என்பது பூமியிலே, தொடரும் விதிதானே. இது இந்த நாளில், இது இந்த வேளையிலே சுனாமியால் பாதிக்கப்பட்டு நம்முடைய உறவுகளை எல்லாம் இழந்து ஒரு சுகமான ஒரு மனநிலையிலே நாம் இந்த மாதத்திலே நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். யோவான் செய்தி 11:25-26 உள்ள இறைவாத்தினே, உயிர்த்தள செய்பவனும் வாழ்வு தருபவனும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்வன் இறப்பினும் வாழ்வா, உயிரோடு இருக்கும் போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பு அப்பரிசாகும். பிலிப்பியர்களுக்கு எழுதிய புத்தகம் 3:14 நான் வாசிக்கிறோம். இந்த நாள் நம்முடைய உறவுகள் எதிர்பாராத விதத்தில் அந்த இயற்கை சீற்றத்தில் கடல் கொந்தளிப்பில் சுனாமியில் இறந்து போயிருந்தாலும் கூட அவள் நம்மோடு வாழ்கிறார்கள். நேரத்தில் அவளை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இதை ஒப்புக் கொடுக்குறேன். சுனாமியை இறந்து யாருமே நினையாத அந்த ஆன்மாக்களை ஒப்புக் கொடுக்குறேன். ஆசீர்வதிங்க, நித்திய பேரின்பத்தை கொடுங்க, நித்திய பேரின்பத்தை கொடுங்க. தொடர்ந்து இறை பிரசன்னத்தில் அவளை ஒப்புக் கொடு ஜெபிங்க. மரணம் நமக்கு வந்தாலும் இறைவன் அழைப்பை உணர்ந்திடுவோம். கலங்காதே கலங்காதே, என்றும் தெய்வ மடிதான் நமக்கு சொந்தம். இந்த தெய்வன் மட்டும்தான் நமக்கு நிரந்தரம். இந்த தெய்வன் நம்மையோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறார், வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையில ஒப்புக் கொடுத்து தொடர்ந்து ஜெபிக்கலாமா? மரணம் நமக்கு வந்தாலும் இறைவன் அழைப்பை உணர்ந்திடுவோம். மரணம் நமக்கு வந்தாலும் இறைவன் அழைப்பை உணர்ந்திடுவோம். கலங்காதே
கலங்காதே கலங்காதே என்றும் தேவ மடி சொந்தம். மரணம் நமக்கு வந்தாலும் இறைவன் அழைப்பை உணர்ந்திடுவோம். இந்த நேரத்தில் பலவிதமான கவலைகளோடு கேள்விக்குறிகளோடு இந்த நாளை நாம் சந்திக்கலாம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு துயரமான ஒரு நிலை, நினைச்சு பார்க்காத நொடி பொழுதுல எல்லாவற்றையும் எழுந்தனே. சாலமோன் ஞானம் 3:1-3 வேதத்திலே நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையிலே உள்ளது. சபையுரிமையாளர் புத்தகம் 9:2 விரித்துள்ளபடிதான் எல்லாருக்கும் எல்லாமே நேரிடும். நேர்மையானவளுக்கும் பொல்லாதவளுக்கும் நல்லவளுக்கும் கெட்டவளுக்கும் மாசற்றவளுக்கும் மாசுள்ளவளுக்கும் பலி செலுத்தவளுக்கும் பலி செலுத்தாதவளுக்கும் விதித்துள்ளபடிதான் நடக்கும் நேரிடும். பொல்லாருக்கும் நேரிடும் விதிப்படியே நல்லாருக்கும் நேரிடும். நம்ம நல்லவங்களா வாழ்ந்தோம்னா, நான் நல்லவர்களாக இருந்தாலும் நிச்சயமா நமக்கு இந்த துன்பங்கள் வரும். நினைத்த தேவன் சொல்லுகிறார், உயிர் தள்ள செய்பவனும் வாழ்வு தருபவனும் நானே, என்னோட நம்பிக்கை கொள், என்னோட நம்பிக்கை கொள், இறப்பினும் வாழ்வார். இந்த நேரத்தில் இயற்கை பேரழிவினார், சுனாமியினார், அந்த ஆழி பேரிலே நம்மை விட்டு எழுந்த நம்முடைய உறவுகளை இறை பதத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே அவளுக்கு நித்திய பேன்பத்தை கொடுங்க. ஆண்டவரே முடிவில்லாத ஒளி இவர்கள் மீது ஒளிரட்டும். உங்கள் செய்த பாவங்களை மன்னித்து உங்களுடைய நித்திய பேன்பத்தில் இவர்களுக்கு இடம் கொடுங்க. ஆண்டவரே எல்லாம் உங்களை இறக்கும்படி இறைவன் தந்தை மகன் தூய ஆவி இது உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.